வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதுனா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்டமாலஜி தான். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்டமாலஜி எதை பற்றி வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூச்சியை பற்றி படிக்கிறதை பற்றி தான் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்டமாலஜின்றது வரும். இதில் நம்ம கவர் பண்ண போகிறது இன்றைக்கி நான் யூனிட் 1 தான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த யூனிட் 1ல் இன்றைக்கி நான் எந்த டாப்பிக்கெல்லாம் இதில் கவர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்செக்ட்ஸ் ஸ்டடியை பற்றி என்னன்னு சொல்லிட்டு, இது விவசாயத்தில் இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் என்டமாலஜி என்னென்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்செக்ட்ஸ் வந்து அனிமல் கிங்டமில் எந்த பொசிஷனில் இருக்குது, அதே மாதிரி ஆர்த்ரோபோடான்ற ஃபை மெம்பர்ஷிப் கூட என்னென்ன ரிலேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இதில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ என்டமாலஜின்றது பார்த்திங்கன்னா க்ரீக் வேர்ட். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு விதமான வார்த்தையிலேருந்து வந்தது. ஸோ என்டமான்ஸ் அப்புறம் லோகஸ். ஸோ என்டமான்னா இன்செக்ட், அப்புறம் லோகஸ்னால் டிஸ்கோர்ஸ். ஸோ இது வந்து இந்த என்டமாலஜின்றது வந்து எப்படி வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜுவாலஜியோட ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து முக்கியமாக இன்செக்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் டீல் பண்ணும். ஸோ இப்போ என்டமாலஜி பற்றி என்ன டெஃபினிஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸ் வித் இது ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் ஆர்கானிசம், அதாவது இன்செக்ட்ஸ் கூட மட்டும்தான் இதை பற்றி இதில் படிக்க போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி அப்படி இல்லையா, இது ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸ் விச் டீல்ஸ் த ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ், இன்செக்ட்ஸை பற்றி படிக்கிறத மட்டுமே ஒரு இது டீலாக வச்சுட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இருந்தால் த சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த இன்செக்ட்ஸ் அபவுட் தர் இன்செக்ட் மார்ஃபாலஜி, ஃபிசியாலஜி, அப்புறம் ஈக்காலஜி அண்ட் ஸோ ஆன், இப்படியும் இதுக்கு டெஃபினேஷன் கொடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த என்டமாலஜிக்கான ஒரு மூணு டெஃபினேஷன். சரி, இப்போது என்டமாலஜியை பற்றி பார்த்தாச்சு. இப்போ இன்செக்ட்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். ஸோ மனுஷன்றது வந்து இந்த உலகத்தில் உருவாகி பார்த்திங்கன்னா 2 மில்லியன் வருஷம் தான் ஆகுது. இதே பூச்சிகள் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே உருவாகிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு இந்த இன்செக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இருக்கு லார்ஜஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஆர்கானிசம். அரவுண்டு 72% ஆஃப் லிவிங் அனிமல்ஸ் வந்து இன்செக்ட்ஸ் தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் ஒரு 15 லட்சம் ஸ்பீஷீஸ் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ 70 உலகத்தில் இருக்க அனைத்து உயிரினங்களையும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 72% வந்து இன்செக்ட்ஸ் மட்டுமே கவர் ஆகுது. மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் ஸ்பீஷீஸ் வந்து அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் நம்ம வகைப்படுத்தி வச்சுருக்கோம். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆம்னி பேரண்ட். அதே மாதிரி ஈச் கிராம் ஒவ்வொரு கிராப்புக்கும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 12 ஆஃப் இன்செக்ட் ஸ்பீசிஸ் வந்து பெஸ்ட்டாக உட்காந்துருக்கோம், அதாவது அந்த செடிக்கு நோய் தாக்கத்தை கொண்டு வந்து தரக்கூடியதாக உட்காந்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்செக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்வெர்டிபிரேட்ஸ்ன்றதுனால அது ஃப்ளை பறக்கக்கூடிய தன்மை இருக்கிறதாகவும் இருக்கும் அந்த இன்செக்டில் இருக்கு. அதே மாதிரி அதே இன்செக்ட்ஸில் ஒன்லி இன்வெர்டிபிரேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 6 கால்கள் உடையதாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இன்செக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு, அதுக்குள்ளார என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோடான்றது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி வகைப்படுத்தி கொடுக்கறது தான் இந்த சார்ட்டில் வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இன்செக்ட்ஸோட டெஃபினிஷன்லாம் பார்த்தாச்சு. இந்த இன்செக்ட்ஸ்னால என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹார்ம்ஃபுல் இதை பற்றி நான் இந்த இதில் சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய க்ராப்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஆர்னமெண்டல் ட்ரீஸ் ஸ்டோரேஜ் ஹவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய க்ராப் வந்து அந்த அரிசி வண்டு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி செடியை பிடிச்சி கடிச்சு வைத்தது வெட்டிக்கிளி வந்து சாப்பிட்றதுன்னு சொல்லணும் இப்போ நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இது செடிக்கு மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க, மனுஷனுக்கு அனிமல்ஸுக்கு பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட்டாக தான் இருக்குது. எப்படி இது மனுஷனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொசு வந்து கடிக்கிறது அந்த இதெல்லாம் கூட நம்ம பெஸ்ட்டாக தான் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது மனுஷனுக்கும் அனிமல்ஸுக்கும் நிறைய நோயை வந்து இப்போ காஸ் பண்ணுறதுக்கு ஒரு வெக்டாராக இதாகிட்டு இருக்கு, ஒரு பரப்பாளியாக இது உருவாகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலேரியான்றது வந்து ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோன்ற ஒரு வகையால் தான் பறக்க முடியும். அதே மாதிரி ஃபிலாரிஸ்ன்றதையும் கியூலக்ஸ் மஸ்கிட்டோவால் பறக்க முடியும். அதே மாதிரி டெங்குன்றது வந்து ஏடிஸ் மஸ்கிட்டோ பறப்புது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் இருக்கிற கொசு ஈ இருக்குது தானே, அதாவது ஹவுஸ் ஃப்ளை, அது வந்து பார்த்திங்கன்னா டிசென்ட்ரியாகவும் காலராகவும் பரப்பிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஏதாவது அது மட்டும் இல்லாமல் சரி இப்போ ஹார்ம்ஃபுல்லாக பார்த்தாச்சு. பெனிஃபிஷியல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொடக்டிவாகவும் இருக்குது. ப்ரொடக்டிவ்னால் எப்படி இதாகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேன் கொடுக்கறது தேனி தான். அதே மாதிரி பட்டு வந்து பட்டுப்புழுக்கிட்டு நம்ம எடுக்கணும். லாக் இன்செக்ட்ஸ் அப்புறம் டை இன்செக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பெனிஃபிட்ஸ் தான் இருந்து பண்ணலாம். அப்புறம் பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸாக இன்னும் என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டாக, என்ன தான் ஒரு செடிக்கு வந்து நிறையா பூச்சி வந்து தாக்கங்கள் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதே இன்செக்ட்ஸே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மகரந்த சேர்க்கை பாலினேஷன்றது வந்து பாலினேட்டர்ஸ்ன்ற இன்செக்ட் தான் கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி களைக்கொல்லிகளாக ஒரு சில இன்செக்ட்ஸ் வந்து நம்ம ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது மனுஷனுக்கு வந்து நிறைய இதில் உணவுப் பொருட்களாகவும் இதாகிட்டு இருக்கு.
ஸோ கரையான் வந்து நிறையா இடத்துல உணவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில புழுக்கள் வந்து நிறைய சத்து இருக்கும்போது அதை வந்து உணவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து காப்பாற்றக்கூடியது, அதாவது சாணி உரட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது டங்க்ரோல. அப்புறம் ஃப்ளை மேகட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்ற குரூப்பில் பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் இந்த இதில் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் என்டமாலஜி வந்து இப்போ டைரெக்டாக பார்த்துச்சு. இதில் அக்ரிகல்ச்சர் என்டமாலஜின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு இன்செக்ட்ஸு டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ அக்ரிகல்ச்சரில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஹெல்ப் எதுனாலும் காஸ் பண்ணுது, அதே மாதிரி அதோட அலைட் செக்டர்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்ற போது அதை பற்றி படிக்கிறது தான் என்டமாலஜி. ஸோ அதை சின்னதாக ஒரு டெஃபினேஷனாக சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டார்ஸ் இஸ் நோன் அஸ் அக்ரிகல்ச்சர் என்டமாலஜி. இந்த இன்செக்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் நம்மளை கன்சிடர் பண்ணும்போது இதில் வந்து மேஜர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்செக்ட்ஸ் நம்ம இதை பற்றி படிக்கிறதுனால நம்ம ப்ரொடக்டிவிட்டி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இயர்லியஸ்ட் என்டமாலஜின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த இன்செக்ட்ஸ்லேருந்து நாலேஜ் இருக்குது. 6000 வருஷமா இப்போ நம்ம படிக்க ஆரம்பித்ததே கொஞ்ச நாளாக தான் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் இது 6000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பூச்சிலேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழுவில் பட்லேருந்து பட்டு எடுத்து அதில் வந்து துணிகள் நெய்து போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியன் கிங்கில் ஒருத்தர் வந்து பட்டாலான ஒரு போர்வி மெட்டீரியலை வந்து பர்ஷியன் கிங்க்கு 3870 BC கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மகாபாரதம் ராமாயணம்ன்ற நம்மளுடைய மாபெரும் காவியங்களில் வந்து இன்செக்ட்ஸையும் இன்செக்ட்ஸை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் எதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பட்டு தேன் அப்புறம் மெழுகு அதை தான் லேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம எபிக்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் ஃபிசிஷியன், அதாவது அந்த காலத்தில் இந்தியன் ஃபிசிஷியன் சாரக்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயிண்ட், அதாவது முனிவருன்ற அர்த்தம். ஸோ சாரக்கரான்ற ஒரு செயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 BC 1200 to 1000 BC இருக்கும்போது நம்ம தேனீக்கள் வந்து பார்த்துட்ருக்கோம், அதை வந்து வகைப்படுத்தி எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபஸ்ட்டு டீட்டெயில்டு கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, உமஸ்பதின்ற ஒருத்தர் வந்து 100 to 100 AD இருக்க டைம் பீரியடில் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சர்ஜியான் ஷுஷ் ருதா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு, ஈ அப்புறம் கொசு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸிஃபை பண்ணி அந்த காலத்தில் எழுதியிருக்காரு. ஸோ அதனால தான் இது வந்து என்டமாலஜின்றது வந்து இப்போக்குள்ளே கண்டுபிடிச்சது கிடையாது, 6000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில் வந்து இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போது அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் பார்த்துச்சு. இப்போ ஒரு மாடர்ன் கான்செப்ட்ஸ் தான் என்னென்ன பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 18th century to 19th century பார்த்தீங்கன்னா 1758 அப்போயே பார்த்தீங்கன்னா கார்லஸ் லினியஸுன்றவர் வந்து சிஸ்டமாக நேச்சுரான்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸிஃபிகேஷனில் போட்டிருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் என்டமாலஜியோட ஒரு மாடர்ன் எரோட பிகினிங்னு சொல்லலாம். அந்த கிளாஸிஃபிகேஷன் அவர் கொடுத்த 10th edition புக்கில் அரௌண்ட் 28 species ஆஃப் இந்தியன் இன்செக்ட்ஸை பற்றி அவர் வகைப்படுத்தி அதில் கூறியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1728 to 1779 காலகட்டத்தில் ஜேஜி கொயிங் அப்படின்ற ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர், அதாவது கார்லஸ் லினியஸோட ஸ்டூடெண்ட் இவர், அதே மாதிரி ஃபேப்ரிக்கஸ்ன்றவரோட ஒரு ஃப்ரெண்டு, கொரமண்டல் ஏரியா அப்புறம் சதர்ன் பெனின்சுலர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸை கலெக்ட் பண்ணி அதுக்கான இன்செக்ட்ஸை வந்து அவர் கொடுத்தாரு. ஸோ அந்த படிக்கும்போது ப்ரொஃபஸர் லினியஸ்ன்றவர் வந்து இவருக்கு நேம் ஸ்டடி கலெக்ஷனுக்காக நேம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ட்ராங்கியூர் மிஷன் அப்படின்ற இதில், அப்புறம் ட்ராங்கியூர் மிஷனில் மெடிக்கல் ஆஃபீஸராக வந்தவர் தான் நம்ம இந்தியாவுக்கு. அப்புறமேட்டு நேச்சுரலிஸ்டாக, அதாவது இயற்கையை பற்றி படிக்கக்கூடியவராக வந்து நவாப் ஆஃப் ஆர்காட்டில் அப்புறம் கடைசியாக இதாகிட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து டெர்மைட்ஸ் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கூடிய கரையான்களை பற்றி ஒரு ஸ்பெஷல் எடிஷனே இதில் கொடுத்துருக்காரு. அடுத்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம் ஜேகே கோயிங்கை பற்றி பார்த்தோம், அடுத்து அவரோட ஃப்ரெண்டு ஜேசி ஃபேப்ரிக்கஸ். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு ஃபஸ்ட்டு என்டமாலஜிஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஒரு எக்ஸ்டென்சிவ் இந்தியன் இன்செக்ட்ஸை பற்றி ஸ்டடி பண்ணவர் இவர் தான். இவர் எதை வச்சு இன்செக்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சாரி, இவர் ஒரு டேனிஷ் ப்ரொஃபஸர், அது மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் எக்கனாமியை பற்றி படிச்சுட்டு இருந்தவர். அப்புறமேட்டு ஒரு ஆர்வப்பட்டு என்டமாலஜிக்குள்ளே என்டர் ஆகிட்டார். இவர் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக், அப்புறம் என்டர் கிளாஸிஃபிகேஷன் எதை வச்சு பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஆர்டர்
அதோட இன்செக்ட்ஸோட மவுத் பார்ட்ஸ் வச்சு ஒரு 13 ஆர்டரை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஃப்ரெண்டான ஜேசி ஃபேப்ரிக்கஸ் வந்து அவரோட ஃப்ரெண்டான கொயிங்க்கு அவருடைய நேம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணுன்றதுக்காக ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ரெட் கார்ட்டன் பக்ன்றது வந்து அந்த காலத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அதுக்காக டைடர்கஸ் கொயின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரக்டிவ் ரெட் கார்டன் பர்க்கு வந்து பேர் இவர் வச்சுருக்காரு. இப்பயும் அதே பேர் தான் இப்போ சிஸ்டமிக் பொசிஷனில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1782 டாக்டர் கருன்ற வந்து லாக் இன்செக்ட்ஸை பற்றி படித்தார். அடுத்து 1785 ஸோ ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால்ன்றது வந்து கல்கத்தாவில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த இயர் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1791 டாக்டர் ஜே ஆண்டர்சன் அதாவது கொச்சினியல் ஸ்கேல் இன்செக்ட்ஸை பற்றி ஒரு மோனோகிராஃபி இவர் தான் ஃபஸ்ட்டு உருவாக்குனார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1799 ஸோ டாக்டர் ஹார்ஸ்ஃபீல்ட் ஒரு அமெரிக்கன் டாக்டர் அப்புறம் ஈஸ்ட் இந்தியன் மியூசியத்தோட ஃபஸ்ட்டு கீப்பர்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவர் வந்து ஒரு ஃபேமஸ் புக் எழுதியிருக்கார். அது வந்து ரெண்டு வால்யூமாக ரிலீஸ் ஆச்சு. 1857 1858-59 ரெண்டு வால்யூமாக ரிலீஸ் ஆச்சு. அந்த புக்கோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ கேட்டலாக் ஆஃப் தி லெப்டாடர் இன்செக்ட்ஸ் இன் த மியூசியம் ஆஃப் ஹானரபிள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் புக்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1800 பச்மன் அப்படின்றவர் வந்து ட்ராவலர் அதாவது நேச்சுரை பற்றி இது ட்ராவலர் ஸ்டடிங் த நேச்சுரல் வெல்த் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை இது பண்ணார். அதில் வந்து லேக் கல்டிவேஷனையும் செரிகல்ச்சரும் இந்தியாவில் எப்படி இருக்குது அதாவது சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பச்மன்றவர் வந்து 1800 பீரியடில் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1800 எட்வர்ட் டோனோவன் அப்படின்றவர் வந்து அண்ட் எபிடோம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்செக்ட்ஸ் ஆஃப் இந்தியா அஸ் வெல் அஸ் தி ஐலாண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு புக்கை இலிஸ்ட்ரேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1875 இந்தியன் மியூசியம்க்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் க்ரியேட் ஆச்சு அதுவும் கல்கத்தாவில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1883 பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டின்றது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1883 அடுத்து 1888 ஃபான் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா கமன்ஸ்மெண்ட் வந்து டபிள்யூடி பிளாண்ட் ஃபோர்டுன்றவர் வந்து எடிட் பண்ணி போட்டார். அடுத்து 1892 அதாவது ஃபான் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்றது வந்து என்டமாலஜிக்கல் பார்ட்டில் சீரியஸாக கான்ட்ரிபியூட் பண்ணுவார். இதில் வந்து சர் ஜார்ஜ் ஹாம்சன்றவர் வந்து ஒரு 4 வால்யூம் ஆஃப் புக்கை வந்து மார்க்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணார். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும். அடுத்து 1893 பார்த்தீங்கன்னா ராத்னின்றவர் வந்து இந்தியன் சான்ஸை பற்றி பயாலஜிக்கல் பெஸ்ட் கண்ட்ரோலில் புக் ரிலீஸ் பண்ணார். அடுத்து வந்து 1889-1903 வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மியூசியம் நோட்ஸை வந்து கல்கத்தா இந்தியன் மியூசியம்லேருந்து ஒரு 5 வால்யூமாக பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து 1898 அதாவது 18th to 9th century இதுதான் கடைசி இயர் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கொச்சின் எலிட்ஸ் அப்படின்ற நான் ஏற்கனவே பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸை பற்றி நான் சொன்னேன். ஸோ கொச்சின் எலிட்ஸ் அதாவது கிரிப்டோலாமிஸ் மோனோட்ரி ஜவுனாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய காஃபி கிரீன் ஸ்கேல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வர பட்டுச்சு. ஆனால் ஒன்று அது வந்து ஃபெயிலியர் ப்ராஜெக்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த இதெல்லாம் தான் நம்ம வந்து எக்ஸாமுக்காக ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு 19th century ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராக்ரஸ் அப்புறம் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அப்ளைட் அண்ட் மனிச்சிட்டு இதெல்லாம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இது வரைக்கும் நம்ம 18th and 19th century பார்த்தாச்சு. இப்போ வந்து டெவலப்மெண்ட் இன் 20th century. ஸோ 1901 அப்படின்னும்போது லியோனல் டி நிசிவெலி அப்படின்றவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு என்டமாலஜிஸ்ட் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலியமாக ஃபஸ்ட்டு போஸ்டான ஃபஸ்ட்டு என்டமாலஜிஸ்ட் இவர் தான். ஸோ அடுத்து வந்து ப்ரொஃபஸர் மேக்ஸ் லெஃப்ராய் அப்படின்றவர் வந்து நிச்சிவெளியை 1903 அதாவது 1903 சக்சீட் பண்ணிட்டு கவர்மெண்ட் என்டமாலஜிஸ்ட்டாக அப்பாயிண்ட் ஆனார். அடுத்து 1905 இம்பீரியல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அட் பியூசா. ஸோ இப்போ நம்ம அதை வந்து ICAR சொல்லிட்டு இருக்கோம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அதை வந்து ப்ரொஃபஸர் லெஃப்ரசி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இப்போ வந்து அது நியூ டெல்ஹிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ அவர் ப்ரொஃபஸர் லெஃப்ரசி வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இம்பீரியல் என்டமாலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங்க்கு இவர் உருவாக்கப்பட்டார். ஸோ லியோனல் டி நெசிவெலின்றவர் வந்து ஃபஸ்ட்டு என்டமாலஜிஸ்ட் பை அப்பாயிண்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதே ப்ரொஃபஸர் லெஃப்ராய் அப்படின்றவர் வந்து ஃபஸ்ட்டு இம்பீரியல் என்டமாலஜிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இதுதான் அந்த பியூசாவோட பில்டிங். பீகாரில் இப்பயும் இருக்குது. ஸோ இம்பீரியல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பியூசாவோட பில்டிங் இதுதான்.
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் லஃப்ரஸாய் வந்து என்னென்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1915 என்டமாலஜிஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணுன்றதுக்காக ஒரு 5 மீட்டிங் வந்து பியூசாவில் இருக்க ஐஏஆர்ஐயில் வந்து வச்சார். அதே மாதிரி அந்த ஃபஸ்ட் மீட்டிங் வந்து பப்ளிஷ் ஆகலை. அப்புறம் மீதி வச்ச 4 மீட்டிங்ஸும் பார்த்திங்கன்னா என்டமாலஜிக்கல் நாலேஜுக்கு ஒரு ட்ரெஷர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பிலாங்கிங் நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டு சயின்ஸ் ரிசர்ச்சர்ஸ்லாம் கொண்டு வந்தார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் கேட்லாக் ஆஃப் இந்தியன் இன்செக்ட்ஸுன்ற ஒரு சீரீஸ் புக்கை வந்து ஒரு டாக்ஸானமி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருந்தார். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் இன்செக்ட்ஸோட ஒரு டாக்ஸானமின்னு கூட சொல்லலாம். அடுத்து வந்து 1906 இந்தியன் இன்செக்ட் பெஸ்ட்ன்றது வந்து லஃப்ரஸாயின்ற அதே லஃப்ரஸாய் வந்து பப்ளிஷ் பண்ணார். அடுத்து இந்தியன் இன்செக்ட் லைஃப் அப்படின்றது 1909 அடுத்த 3 வருஷம் கழித்து இந்தியன் இன்செக்ட் லைஃப்னு சொல்லிட்டு அதே ப்ரொஃபஸர் லஃப்ராயின்றவர் வந்து பப்ளிஷ் பண்ணார். ஸோ அடுத்து 1912 பிளான் குவாரண்டைன் ஆக்ட் வந்து இந்தியாவில் என்ஃபோர்ஸ் ஆச்சு. அடுத்து 1914 டிஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட்ஸ் அப்புறம் பெஸ்ட் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ஃபோர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இவர் தான் டிபி ஃப்ளெச்சர். 1914 வந்து பார்த்திங்கன்னா சம் சவுத் இண்டியன் இன்செக்ட்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணார். இவர் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் என்டமாலஜிஸ்ட் ஆஃப் மெட்ராஸ். ஸோ சென்னைக்கு ஒரு கவர்மெண்ட் என்டமாலஜிஸ்ட் போட்ட ஃபஸ்ட் ஆள் வந்து இவர் தான். ஸோ பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிபி ஃப்ளெச்சர். அடுத்து 1914 ஸோ இபி ஸ்டெஃபிங் த ஃபஸ்ட் இம்பீரியல் ஃபாரஸ்ட் என்டமாலஜிஸ்ட். அதே மாதிரி கொலியாப்ட்ரா த இந்தியன் ஃபாரஸ்ட் இன்செக்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து இபி ஸ்டெப்பிங் இபி ஸ்டெப்பிங்ன்றவர் தான் கொண்டு வந்தார். அடுத்து 1916 வந்து இம்பீரியல் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டெஹ்ராதூமில் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இபி ஸ்டெப்பிங் தான் ஒரு ஃபாரஸ்ட் ஜுவாலஜிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் ஆனார். அடுத்து 1916 ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்றது வந்து ஃபார்ம் ஆச்சு. அடுத்து 1921 பார்த்தீங்கன்னா இந்தியன் சென்ட்ரல் காட்டன் கமிட்டி அதாவது பெஸ்ட் ஆஃப் காட்டனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த கமிட்டி ஒர்க் ஆச்சு. அடுத்து வந்து 1925 இந்தியன் லேக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கான பிக்சர்ஸ் தான். ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் மியூசியம் கல்கத்தா, அப்புறம் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கல்கத்தா வந்து கீழே நான் பிக்சர் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1934 ஹேம் சிங் பிருத்தி அப்படின்றவர் வந்து ஃப்ளெச்சருக்கு அடுத்து இம்பீரியல் என்டமாலஜிஸ்டாக சக்சீட் ஆனார். ஸோ இவர் வந்து என்ன ஃபவுண்டேஷன் காசாக இருந்தார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்டமாலஜி சொசைட்டி ஆஃப் இந்தியான்றது வந்து 1938 என்டமாலஜிக்கல் ஒர்க்கர்ஸோடு சேர்ந்து க்ரியேட் பண்ணார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஃப்சல் ஹசுன்றவர் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் என்டமாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா. அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹம் சிங் பிருத்தி, அப்புறம் ராமகிருஷ்ண ஐயர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் ஆனாங்க. அப்புறமேட்டு இவங்க அடுத்து ஒரு பப்ளிகேஷன் வெளியிட்டாங்க, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜேர்னல் ஆஃப் என்டமாலஜின்ற பப்ளிகேஷன் வந்து பிரசிடென்ட் அஸ் வெல் அஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா மூலியமாக வெளியே ரிலீவ் ஆச்சு. அப்புறம் 1939 பார்த்தீங்கன்னா லோக்கஸ்ட் வார்மிங் ஆர்கனைசேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அடுத்து வந்து 1938 ஸோ வைஸ் பிரசிடென்டான டிவி ராமகிருஷ்ண ஐயருன்றவர் வந்து ஹேண்ட்புக் ஆஃப் எக்கனாமிக் என்டமாலஜி ஃபார் சவுத் இந்தியான்ற ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணார். ஸோ அதோட ரிவைஸ்டு எடிஷன் வந்து 1963 பப்ளிஷ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் எடிஷன் 1940, செகண்ட் எடிஷன் 1963. ஸோ த ஃபாதர் ஆஃப் இந்தியன் இன்செக்ட் டாக்ஸானமி இன் இந்தியா அப்படின்ற ஒரு செகண்ட் எடிஷன் புக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதை ரிலீஸ் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ராமகிருஷ்ண ஐயர் தான். 1946 டைரக்டர் ஆஃப் பிளான்ட் ப்ரொடக்ஷன் குவாரண்டைன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆக்ட் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதுவும் நியூ டெல்லியில் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதுக்கடுத்து வந்து நம்ம சுதந்திரத்துக்கு அடுத்து பார்க்கும்போது ஒரே ஒரு எக்கனாமிக் இம்பார்ட்டண்ட்டான 20th century ஆக்ட் தான். ஸோ 1968 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சென்ட்ரல் இன்செக்டிசைட் ஆக்டை வந்து 1 January 1971 கொண்டு வந்துச்சு. ஸோ அதுக்கான பிளான்ஸ் வந்து 1968 போட்டிருந்தாலும் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 1971 தான் ஆக்ட் ஆச்சு. ஸோ அதை குழப்பிக்காங்க. இது வரைக்கும் நம்ம இயர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்தியன் ஆத்தர்ஸ்த்தும் ஃபாரின் ஆத்தர்ஸ்த்தும் ஒரு சில பப்ளிகேஷன்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா 0.5 கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1941 சிஎஃப்சி பீசன்றவர் வந்து த ஈக்காலஜி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஃபாரஸ்ட் இன்செக்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் நெய்பரிங் கண்ட்ரீஸ் அப்படின்ற புக்கை பப்ளிஷ் பண்ணார். ஸோ 1960 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெசர்ட் லோக்கஸ்ட் இன் இந்தியா. ஸோ ஒய்ஆர் ராவோன்றவர் வந்து பப்ளிஷ் பண்ணார் 1963 த டெக்ஸ்ட் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்டமாலஜி பை ஹச் எஸ் பிருத்தி
அப்படின்றவர் வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணார். 1968 டாக்டர் எம்எஸ் மணின்றவர் ஜென்ரல் என்டமாலஜின்ற புக்கை ரிலீஸ் பண்ணார். ஸோ 1916 பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் பிரதாபன் இன்செக்ட் பெஸ்ட் ஆஃப் கிராப், அப்புறம் 1969 த மோனோகிராஃபி ஆஃப் இந்தியன் தைசனாப்டரா. ஸோ தைசனாப்டரான்றது வந்து இன்செக்டில் ஒரு குறிப்பிட்ட வகையான இன்செக்ட்ஸை தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து டாக்டர் டிஎன் ஆனந்த கிருஷ்ணன்றவர் வந்து பப்ளிஷ் பண்ணார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1975 டாக்டர் பி வசந்தராஜ் டேவிட் அப்புறம் டி குமாரசுவாமி அப்படின்றவர் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் என்டமாலஜின்ற புக்கை ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து எம் ஆர் ஜி கே நாயர் அப்படின்றவர் மைட்ஸ் அதாவது ஒட்டுணிகள் அப்புறம் கிராப்ஸில் இருக்க ஒட்டுணிகளை பற்றி இன்செக்ட்ஸ் அண்ட் மைட்ஸ் ஆஃப் கிராப்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1976 ஸோ கே கே நாயர் டிஎன் ஆனந்த கிருஷ்ணன் அப்புறம் டி வசந்தராஜ் டேவிட் இவங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து ஜென்ரல் அண்ட் அப்ளைடு என்டமாலஜின்ற புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து 1983 டாக்டர் எஸ் பிரதாபன் அக்ரிகல்ச்சர் என்டமாலஜி அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்ற புக்கை ரிலீஸ் பண்ணார். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்தியன் புக்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து ஃபாரின் புக்ஸ்க்கு வந்து ஒரு சில ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 1976 டாக்டர் ஜே போரர் அண்ட் டிஎம் பெலாங் அண்ட் சிஏ ட்ரிப்பிள் ஹார்ன் அப்படின்றவர் வந்து இன்ட்ரடக்ஷன் டு த ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணார். அடுத்து வந்து 1977 ஓடபிள்யூ ரிச்சர்ட் அண்ட் ஆர்ஜி டேவிஸ் ஸோ ஜென்ரல் டெக்ஸ்ட் புக் ஆஃப் என்டமாலஜின்றவர் இதை தான் ரிலீஸ் பண்ணார். அடுத்து 1981 வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் சப்மேன் அப்படின்றவர் த இன்செக்ட்ஸ் அதோடய ஸ்ட்ரக்சர் அப்புறம் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணார். அடுத்து 1988 டபிள்யூஎஸ் ரோம் சார் அப்படின்றவர் சயின்ஸ் ஆஃப் என்டமாலஜின்ற புக்கு ரிலீஸ் பண்ணார். ஸோ இந்த பிக்சர் நான் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றவை அவை. ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு அறிவுன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ கற்றுக்கிறது மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட நிலைச்சிருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்து நான் இது வரைக்கும் நடத்தினது வந்து ஒரு சின்ன ஃபில்லப்ஸாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதே ஸ்லைட்ஸை வந்து நான் நோட்ஸாக நான் உங்களுக்கு கொடுத்தேனே. ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த ஃபில்லப்ஸ் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபில்லப்ஸ் பார்த்துக்கோங்க. நான் அடுத்து வந்து இப்போ பொசிஷன் ஆஃப் இன்செக்ட்ஸ் அனிமல் கிங்டமில் இன்செக்ட்ஸுன்றது எங்கே வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோடான்ற ஒரு குரூப்பில் தான் இன்செக்ட்ஸுன்றது வரும். ஸோ அனிமல் கிங்டம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டிப்ரா அப்புறம் வெர்டிப்ரான்னு சொல்லிட்டு வரும். அந்த இதுலேருந்து வர ஃபைலமில் ஆர்த்தோபோடா ஃபைலமில் இன்செக்ட்ஸுன்றது வரும். ஸோ ஆர்த்ரோனா ஜாயிண்ட்டுன்னு அர்த்தம், போடான்னா ஃபூட்டுன்னு அர்த்தம். ஸோ அனிமல்ஸ் வித் ஜாயிண்டட் லெக்ஸ் ஆர் அப்பண்டேஜஸ் அதாவது அனிமல்ஸ் வித் ஜாயிண்டட் ஃபுட் அப்படின்றது தான் ஆர்த்தோபோடா அர்த்தம். ஸோ இந்த ஆர்த்தோபோடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக்மெண்டட் பாடி அதாவது தனித்தனியாக ஒரு இப்போ கரப்பாம்பூச்சியோ இல்லைன்னா ஏதோ ஒரு பூச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா செதில் செதிலாக உடம்பு அமைப்பு இருக்கும். ஸோ அதை தான் செக்மெண்டட் பாடின்னு சொல்லுவாங்க. அந்த செக்மெண்டட் பாடி வந்து ரெண்டு இல்லை மூணு ரீஜியனாக பிரிஞ்சிருக்கும். அந்த ரீஜியனுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேக்மான்னு சொல்லிட்டு பேர். ஸோ அந்த டேக்மான்றதுனால அதை டேக்மோசிஸ்ன்ற அந்த ப்ராசஸ் பேர் அந்த பூச்சிக்கு உருவாகக்கூடிய பேர் வந்து டேக்மோசிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து அது மட்டும் இல்லாமல் இதில் ரினியூவபிள் சிட்டினியஸ் எக்ஸோஸ்கெலட்டன்றது வந்து எதுவும் இல்லைங்க. நம்ம செதை இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து செதன்னு சொல்லிட்டு ஸ்கின்னை வந்து சொல்கிறோம். அதுக்கு வந்து எக்ஸோஸ்கெலட்டன் அதாவது சிட்டினியஸ் எக்ஸோஸ்கெலட்டன்றது அதோட இன்செக்டோட ஒவ்வொரு தோலையும் தான் திருப்பி உருவாகக்கூடிய தோலை தான் அதோட ப்ராசஸாக இருக்கும். அந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா மோல்டிங் ப்ராசஸ் மூலியமாக வளரக்கூடியதாக இருக்கும். அப்புறம் பைலேட்ரல் சிமெட்ரி ஆஃப் பாடி. ஸோ பைலேட்ரல் சிமெட்ரினா எதுவும் இல்லைங்க. ஒரு பூச்சியை வந்து நேர்கோட்டை நிறுத்த வச்சு வெட்டினோன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் பைலேட்ரல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் பாடி கேவிட்டி ஃபீல்டு வித் பிளட். ஸோ நம்ம மனுஷனுக்கு போகிற மாதிரி நர்வ்ஸ் மூலியமாக வெயின்ஸ் மூலியமாக பிளட் இதாகாமல் ஸோ பாடி கேவிட்டி ஃபுல்லாகவே பிளட்டால் தான் இதாகிருக்கும். ஸோ அந்த பிளட்டோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீமோ செல்லுன்றது தான் இன்செக்ட் பாடிக்குள்ளே இருக்க பிளட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டியூபுலர் அலிமெட்ரி கேனல் வித் மவுத் அண்ட் ஆனஸ் ஆன்டீரியர் அப்புறம் போஸ்டீரியர் அதாவது வாயும் பேக் ஆனஸ் பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் இருக்கும். அப்புறமேட்டு இதுக்கு வந்து ஹார்ட்ன்றது இன்செக்ட்ஸுக்கு கூடிய ஹார்ட் அதாவது டார்சல் ஹார்ட் தான் இருக்கும்.
ஸோ அந்த ஹார்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியா. அப்புறமேட்டு அதோட பிரெயின் வந்து டார்சல் பிரெயினாக இருக்கும், அதே மாதிரி வென்ட்ரல் நர்வ் கார்டோட அட்டாச் ஆகிருக்கும், அதை தான் இதில் சொல்கிறாங்க. அப்புறமேட்டு அந்த இன்செக்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டட் மசில்ஸ், அதோட விங்ஸை தான் இது ஸ்ட்ரெயிட்டட் மசில்ஸ்னு சொல்லிட்டு நான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ், ஒரு இன்செக்ட்ஸை பார்த்தீங்கன்னா அதோட மேலே வந்து டார்க் ரொம்ப மொத்தமாக இருக்கிற கலர்ஸ் டார்க்காகவும் கீழே இருக்கிறது லைட்டாகவும் இருக்கும். ஸோ அதை தான் ஸ்ட்ரெயிட்டன் மசில்ஸ் வித் டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நோ சிலியா, அதாவது சிலியான்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வைப்ரேட்ஸ், இப்போ நம்மளுக்கு வந்து சென்சரி ஆர்கன்ஸ்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி ஹேர்ஸ் சிலியான்றது வந்து அந்த பாடியோட சர்ஃபேஸ் செல்ஸில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்காது. ஒரு ஹியூமனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கின்ன்றது வந்து சென்சரி ஆர்கனில் பக்கத்தில் ஏதாவது வருது இல்லை உணர்றதுக்கான இது வந்து அந்த இன்செக்ட் கிட்ட அதோட ஹேர் செல்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் செல்ஸில் இருக்காதுன்றது தான் சொல்லிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேர்ட் செக்மெண்டட் அப்பண்டேஜஸ், ஸோ அதை தான் ஆர்த்த போடையிலேயே பார்த்தோம். இதில் வந்து பேர் பேராக தான் லெக்ஸ் இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்த்த இன்செக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 pairs ஆஃப் லெக்ஸ் இருக்கும். ஸோ செக்மெண்டட் அப்பண்டேஜஸ்னால் ஜாயின்ஸோட செதில் செதில் பிரிஞ்சிருக்கு தான் இதில் செக்மெண்டட் அப்பண்டேஜஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பைலம் ஆர்த்த போடவோட கிளாஸிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்துச்சு. இப்போ அந்த பைலமில் ஒரு 7 கிளாஸாக அதில் பிரியும், அதில் 7வது கிளாஸ் தான் ஹிக்ஸபோடான்ற இன்செக்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒனிகோபோரா, அதாவது கிளாப் இயரிங் ஆர்கானிசம்ஸ். அடுத்து வந்து கிறிஸ்டேஷியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷெல் இயரிங் ஆர்கானிசம்ஸ், அராக்கினிடானா ஸ்பைடர்ஸ், கைலோபோடானா லிப் அப்பண்டேஜஸ், லிப்பில் வந்து ஜாயின்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிசம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளோபோடானா 2 அப்பண்டேஜஸ், 2 கால்கள் இருக்கக்கூடிய ஆர்கானிசம். அப்புறம் ட்ரைலோபேட்டானா அது ஒரு எக்ஸ்டிங்க்ட் குரூப்புங்க, ஸோ அது ஏற்கனவே அழிஞ்சிருச்சு, ஸோ அதை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஹெக்ஸோபோடா, 6 legged ஆர்கானிசம்ஸ், ஹெக்ஸானா 6, போடானா லெக்ஸ். ஸோ ஹெக்ஸோபோடா இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா இன்செக்டா, அதாவது இன்செக்டம்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இன்செக்டமில் இன்னன்றது வந்து இன்டர்னல், செக்ட்ன்றது வந்து கட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்செக்ட்ஸுமே வரும். இப்போது நான் 7 ஃபைலம் சொல்லிட்டு அந்த 7 ஃபைலத்தை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துனேன். ஒனிகோபோரா கிளாபியிங், அதாவது பிரிப்ளான்டஸ்ன்றது வந்து எக்ஸாம்பிள் ஆர்கானிசம். கிறிஸ்டேஷியா ஏற்கனவே ஷெல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ப்ரான், அப்புறம் கிராப், அதோட இதுதான். ஸோ அதோட அனாட்டமியோட பிக்சர் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன், ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அராக்கினிடி அப்படின்றது வந்து ஸ்கார்பியன், அப்புறம் ஸ்பைடர், டிக், மைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வரும். ஸோ அதோட அனாட்டமி தான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து கைலோபோடா, ஸோ லிப் அப்பண்டேஜஸ், அதோட வா கால்கள் பார்த்தீங்கன்னா செக்மெண்டட் அப்பண்டேஜஸாக இருக்கும். ஸோ லிப்பு அந்த அதோட வாய் பகுதியில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக அப்பண்டேஜஸ் கால் மாதிரியே இதாகிட்டு இருக்கும், அதை தான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து டிப்ளோபோடா, ஸோ ஒரு கால் இருக்க வேண்டிய இடத்துல 2 காலாக பேர் பேராக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கால் அடுத்து 2 காலாக ஒவ்வொரு இடத்துலேருந்தும் செக்மெண்ட்லேருந்தும் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அதை தான் டிப்ளோபோடான்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெல்லிபீட், அடுத்து வந்து ட்ரைலோபிட்டா, ஸோ ஒரு எக்ஸ்டிங்க்ட் குரூப். ஸோ இதில் இந்த இதுலேருந்து எந்த கேள்வியுமே ஆகாது, ஸோ இதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஹிக்ஸோபாடா, 6 legged ஆர்கானிசம் ஆர் இன்செக்டா, அதாவது இன்னா இன்டர்னல், அப்புறம் செக்ட்னா கட். ஸோ செக்மெண்டட் பாடி இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸை தான் ஹெக்ஸோபாடான்னு சொல்லிட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இன்செக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்வெர்டிப்ரேட் குரூப்ஸாக தான் இருக்கும், அதுவும் பைலம் ஆர்த்ரோபோடாவில். ஸோ ஏற்கனவே சொன்னது ஆர்த்ரோனா ஜாயிண்ட்டு, போடான்னா ஃபுட். அதோட சப் ஃபைலம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேண்டுபுலேட்டா அப்படின்ற சப்பை எடுத்துக்குள்ளார இந்த ஹெக்ஸோ போடான்ற இன்செக்ட்ஸ் குரூப் வந்து ஃபுல்லாக வரும். ஸோ அதோட அனாட்டமியை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அது என்ன கிளாஸிஃபிகேஷனில் வரும்னு சொல்லிட்டு பார்த்துச்சு. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆத்திர போடாவில் பார்த்தா அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கும். ஸோ பாடி வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டாக இருக்கும், 2 or 3 ரீஜனில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இன்செக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரீஜனாக ஃபார்ம் ஆகி பிரிஞ்சிருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட், தோராக்ஸ், அப்டமன். ஸோ ஹெட்னா தலை, தோராக்ஸ்னா மார்பக பகுதி, அப்டமன்னா அதர் பேக் பின்னாடி இருக்கிற ஆனஸ் ரீஜன், அந்த ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதெல்லாம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சரி ஆர்கன்ஸுக்கு ஆண்டனா, ஒரு பேர் ஆஃப் ஆண்டனா இருக்கும், அப்புறம் காம்பவுண்ட் ஐஸ் இருக்கும். அதே மாதிரி 3 simple டார்சல் ஐ, ஒரு பூச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய புருவமான நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 simple ஐ டாட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் டார்சல் ஐசரி. அப்புறம் இதில் மவுத் பார்ட்ஸும், அதோட மவுத் பார்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் தோரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அதோட பாடி வந்து 3 ரீஜனாக பிரிஞ்சிருக்குன்னு சொன்னோம். அந்த ஒரு ரீஜனில் தோராக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரீஜனாக ப்ரோ, மீசோ, மெட்டான்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கும். அதில் வந்து 2 pair of wings இருக்கும், ஸோ 4 wing, hind wing. ஸோ இது ரெண்டும் இருக்கும்.
ஸோ ஃபோர் விங்குன்றது ஹைண்ட் விங்குன்றது பார்த்தீங்கன்னா, ஃபோர் விங் அண்ட் ஹைண்ட் விங் பார்த்தீங்கன்னா மீசோ அண்ட் மெட்டாதோரக்ஸ் அப்படின்ற ரீஜியனுக்குள்ளார அட்டாச் ஆகிருக்கும். அப்புறமேட்டு இதில் வந்து த்ரீ பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது ஃபோர் லெக், மிடில் லெக், அப்புறம் ஹைண்ட் லெக். ஸோ முன்னாடி இருக்கிறது காது, நடுவில் இருக்கிறது, அப்புறம் ஹைண்ட் லெக். இது மூணுமே பார்த்தீங்கன்னா தோராக்ஸ் ரீஜியனில் இருந்தால் லெக்ஸுன்றது வரும். அப்புறமேட்டு அப்டமன், ஸோ மீதி ரிமைனிங் பார்ட் ஹெட் அண்ட் தோராக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிறது அப்டமன். ஸோ அப்டமன் பார்த்தீங்கன்னா ஒரு 11 செக்மெண்ட்ஸாக பிரிஞ்சிருக்கும். அது 11 செக்மெண்ட்ஸில் 8 to 10 பார்த்தீங்கன்னா ஜெனட்டியல் அப்புறம் எக்லேயிங் ஆர்கன்ஸ், அதாவது தெளிவாக சொல்லணும்னா. ஸோ ஹியூமனில் மேல் ஃபீமேல்னு சொல்கிற மாதிரி மேல் ஆர்கன்ஸ், ஃபீமேல் ஆர்கன்ஸ். ஸோ அதை தான் ஜெனட்டியல்னா மேல் மேல் இன்செக்ட் ஆர்கன்ஸ். ஸோ அப்புறம் மீதி எக்லேயிங் ஆர்கன்ஸ்னால் ஃபீமேல் இன்செக்ட் ஆர்கன்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா 8th to 10th செக்மெண்ட்டில் பிரச்சனை இருக்கும். அப்புறம் பாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ்கெலட்டன், அதுதான் ஒரு சிட்டினியஸ் லேயர்னு சொல்லிட்டு சொன்னால அது மூலிமா கவர் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்செக்ட் வந்து வளர்றது எப்படி வளரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மவுல்டிங் ப்ராசஸ் மூலிமா வளரும். இதோட ட்ரக்கியல் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரக்கியல் சிஸ்டம் மூலியமாக ரெஸ்பிரேட்டரி ஆகும். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், மனுஷன மாதிரி வெயின்ஸ் மூலியமாக ரத்தம் பாஸ் ஆகுது அது மாதிரிலாம் இருக்காது. ஸோ டைரெக்டாக ரத்தம் பாஸ் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் அதுவும் அந்த பாஸ் ஆகிறதுக்கு முக்கியமான ஆர்கனாக இருக்குது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டார்சல் ஹார்ட். அது ஹார்ட் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்டியா. நான் ஏற்கனவே சொன்னது டார்சல் பிரெயின் வித் வென்ட்ரல் நர்வ் கார்டுன்றது வந்து ஆர்த்தோபாடா ஸ்பீசிஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதே தான் இன்செக்ட்ஸையும் இருக்குது. இப்போது இன்செக்ட்ஸு கூடயும் மற்ற ஆர்த்தோபாட்ஸுக்கும் என்ன கிளா ஒத்துமை இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் இதில் பிரித்து கொடுத்துருக்கேன். ஒரு 12 ரிலேஷன்ஷிப்பை பற்றி நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் சிக்ஸ்த்து ஒன்னான எக்ஸ்டென்ட் குரூப்பை வந்து விட்டுட்டேன். ஸோ அதை நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ அந்த 12 கிளாஸிஃபிகேஷனும் இந்த நோட்ஸும் நான் கொடுத்தேன், நீங்கள் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம படிக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து எதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலிஸ், ஆங்கர், என்வி, ஹார்ஷ் வேர்ட்ஸ், அப்புறமே ப்ளஷர். ஸோ இதை நாலுத்தையும் நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் பெரிய புகழ் அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா இது நாலு இருந்ததுன்னா ஒரு பெரிய அழிவிற்கு பொருந்தாவை களமாகும், அதாவது இதுவே அடித்தளமாகும். ஸோ இதை தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு லெக்சர்ன்றது வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரி டேட்ஸாக வரும். அதனால் இந்த வீடியோ 1 to 2 times பார்த்துக்கோங்க எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா 1 time பார்த்துட்டோம் நம்மளுக்கு ஞாபகத்தில் எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இயரும் டேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.